வணக்கம். இன்று கோவை சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் கிளையின் சார்பாக சங்கரின் சாதனையாளர்களின் சங்கமம் என்னும் பாராட்டு விழா வந்து இன்று நடைபெற்றது. இதில் குரூப் ஒன் தேர்வில் குரூப் டூ ஏ, குரூப் டூ மற்றும் விஏஎஸ்க்கான வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன், அதுக்கப்புறம் வந்து ஹார்டிகல்ச்சரில் சேர்ந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஒரு பாராட்டு விழா நடைபெற்றது. இதன் மூலயமாக நாங்கள் ஒரு 100-லிருந்து அதிகமான மேற்பட்டோருக்கு நாங்கள் பயிற்சி வழங்கி எங்கள் பயிற்சி நிறுவனத்தின் சார்பாக அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதில் எங்களுக்கு மிகவும் பெருமையான விஷயம் என்னவென்றால், இதில் நிறைய மாணவர்கள் வெவ்வேறு ஊர்களிலிருந்து வந்து தொலைநோக்கு கல்வி மூலயமாகவும் நேரடி கல்வி மூலயமாக, அதாவது ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கல்வி முறையில் ரெண்டு பேரும் பயின்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஸோ இதற்கு இன்றும் மேலும் பல எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் குரூப் டூ, குரூப் டூ ஏக்கு சமீபத்தில் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதற்கான பயிற்சியையும் நாங்கள் இப்போது ஆரம்பித்துள்ளோம். இதை தவிர யூபிஎஸ்சி எனப்படும் சென்ட்ரல் போர்டுக்கான யூனியன் பப்ளிக் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸுக்கான பயிற்சி தேர்வும், எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மற்றும் பேங்கிங்கான 3 துறைகளுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் இதற்கான பயிற்சி வகுப்புகள், புதிய வகுப்புகள் தொடங்குகின்றன. மாணவர்கள் இதில் பயிற்சி பெற்று பயன்பெறலாம். நன்றி, வணக்கம். நாங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ 3 விதமாக வந்து ஸ்டேஜஸ் இருக்குங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரிலிம்ஸுக்கும் இங்கே கோச்சிங் கொடுக்குறோம், மெயின்ஸுக்கும் கோச்சிங் கொடுக்கோம், இன்டர்வியூ. இதுக்கப்புறமும் துறை சார்ந்த எக்ஸாம்ஸ், இப்போ குரூப் டூனால் பல்வேறு துறைகள் இருக்குது, அந்த பல்வேறு துறைகளை எந்த துறை தேர்ந்தெடுக்கிறன்றது ஒரு கவுன்சிலிங் மூலயமா நாம் அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அவங்க இங்கே வந்துட்டாங்கன்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி இது சர்வீஸ் வாங்குற வரைக்குமே, எந்த துறை தேர்ந்தெடுக்கிற வரைக்குமே அவங்க வெற்றி பெறத்துக்கு என்னெல்லாம் வழிவகுக்க முடியுமோ எல்லாமே பண்ணிடுவோம். மெயின்ஸுன்றது தியரி பேப்பர் எழுதுறோங்க, அந்த பேப்பர் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருக்கும். அந்த பேப்பருக்கும் பேப்பர் கரெக்ஷன் கொடுத்து க்வெஸ்சன் பேப்பர் ஒரு 3 மணி நேரம் எக்ஸாம் அங்கே எப்படி டிஎன்பிஎஸ்சியில் எழுதுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம சென்டரில் வந்து 3 மணி நேரம் எழுதுவாங்க. அதை எழுதி திருத்தி அதில் எப்படி வந்து அவங்களோட மெருகேற்றலாம் அந்த பேப்பரை அப்படின்ற விஷயங்களை வந்து நாங்கள் சொல்லி கொடுப்போங்க. இதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு போகணுங்க. இன்டர்வியூ ப்ராசஸில் நாம் அங்கே எப்படி ஒரு 5 பேரோ 3 பேரோ உட்காந்து இருக்கிற கேண்டிடேட்டை இன்டர்வியூ பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் அதே ஃபார்மேட்டில் ஒரு 3 பேனலிஸ்ட்டோ 5 பேனலிஸ்ட்டோ உட்காந்து ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு இன்டர்வியூவில் பல இன்டர்வியூகள், 1-5 இன்டர்வியூகள் வர முடியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன் வழியாகவும் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள இன்டர்வியூவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சுடுவோம். என் பேர் ஸ்வேதா. நான் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2024 ரேங்க் 18 செக்யூர் பண்ணியிருக்கேன், முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் எடுத்திருக்கேன். என்னோட இந்த சக்ஸஸ்க்கு ஒரு பெரிய கிரெடிட்டாக நான் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி சொல்லுவேன். ரைட் ஃப்ரம் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ மூணுமே இவங்க நல்லா கைட் பண்ணாங்க. ப்ரிலிம்ஸில் இவங்க கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் அண்ட் மெயின்ஸில் கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸ் ப்ளஸ் ஃபீட்பேக் எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் அவங்க கொடுத்த கைடன்ஸ், அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் போகிற வரைக்கும் எல்லா விதத்துலையுமே கைட் பண்ணாங்க. ஸோ ஹார்ட்டி தேங்க்ஸ் டு சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. குட் மார்னிங். என்னோட நேம் பிரியா. இப்போது 2024 குரூப் டூ சப் ரெஜிஸ்டர் போஸ்டிங் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி மெயின்ஸ் நான் இங்கே பண்ணியிருந்தேன். என்னோடய ரேங்கிங் வந்து 9th. மெயின்ஸுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் ஸ்டாஃப்ஸை வச்சு பேச வச்சாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், அதோட ஹையர் ப்ரொமோஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதனால தான் என்னால் வந்து சப் ரெஜிஸ்டர் போஸ்டிங் செலக்ட் பண்ண முடிஞ்சுது. தேங்க்யூ சங்கர் ஐஏஎஸ் அகாடமி ஃபார் ஹெல்பிங் எஸ். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் டாக்டர் கேபி பிரபு. நான் கோயம்புத்தூர் வடவள்ளியில் 10 இயர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். என்னோடய ஃபஸ்ட் ஜேர்னி வந்து சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் செப்டம்பர் 2022 எங்கள் எக்ஸாம் குவாலிஃபார் பண்ண டைமில் இந்த சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து சேர்ந்தேன். ஆக்சுவலாக 2012 நான் 10A1 VAஸாக இருந்ததுனால இந்த 10A1 அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எப்போ பார்த்தாலும் டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்னென்னு போடுவாங்க அப்படின்னா தற்காலிக அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை போடுவாங்க. எவ்வளோ தான் நம்ம சின்சியராக கவர்மெண்ட் வேலை செஞ்சாலும் தற்காலிக கால்நடை உதவி மருத்துவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த இதுலேருந்து வந்து ரெகுலர் விஏஎஸ்ன்னு இப்போ நாங்கள் மாறியிருக்கோம். இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணி எங்கள் கூட வந்து நாங்கள் மோர் தென் 1500 மெம்பர்ஸ் வந்து எக்ஸாம் எழுதினோம். ஜஸ்ட்டு 697 மெம்பர்ஸ் தான் வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். எங்கள் இதில் வந்து 56 இயர்ஸ்லேயும் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க, 58 இயர்ஸ்லேயும் கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் வந்து சங்கர் ஐஏஎஸ் அகாடமி வந்து முதல் நாள்லேருந்து லாஸ்ட் நாள் வரையுமே அன்டில் எக்ஸாம் எழுதுகிற முந்தின நாள் வரையும்
நல்லபடியாக எழுதணுன்ற வரையுமே வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கோச்சிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கெல்லாம் வரல அப்படின்னா இந்த கரையை தாண்டி நம்ம அந்த இந்த இடத்துல போய் உட்காந்துருப்போமா அப்படின்னு தெரியல. இப்போ என்னோடய போஸ்டிங் வந்து தஞ்சாவூரில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி சங்கரேஷ் அகாடமிக்கு.